फ्रेंड्स वेलकम टू एंटरटेनमेंट वर्ल्ड चैनल इंडेक्की नांगा पाक पोर वंदु मामी सरुमी एंडर तमिल पड़ रिव्यू दान इदु वंदु डायरेक्ट पन्नदु वंदु एच लोहित इंद पड़त्तिन ड्यूरेशन वंदु 128 निमिषम इंद पड़म वंदु ओरु हॉरर मूवी இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு August 30 இந்த வருஷம். ஸோ இந்த படத்தில் காஸ்ட் பார்த்தோம்னா பிரியங்கா உபேந்திரா ஜுவீனா பார்த்து இந்த படத்தில் கிரியா அமைன்ற பிள்ளைங்க நிற்பாங்க. அடுத்தது மதுஷன் ராவ், ஐஸ்வர்யா, ஷிண்டோக்கி, வட்சலா, மோகன், சந்தீப் அப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பட ஸ்டோரி லைனை பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு எழுத்துக்கட்டம் போகும் ஒரு நடுக்காட்டில் இருக்க ஒரு வீட்டு இதோவில் போய் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நைட் டைமில் வந்து ஒரு சைக்காட்ரிக்ஸ் வர மாதிரியும் வந்து தான் என்ன ரீசன்ஸுக்கு வந்து அந்த லேடி அதாவது வந்து அங்கே ஆக்ட்ரஸ் சிரியாட அம்மாட்ட சொல்கிற மாதிரியும் அவர் வந்து கிரியாட்டை பேசுகிற மாதிரியும் அந்த சீன்ஸ்லேருந்து ஹொரர் ஸ்டார்ட் ஆகும் அந்த பெரிய வாரிதழ். ஸோ அதாவது இந்த வீட்டில் இருக்கிற கிரியா, கிரியாட அம்மா, அவங்களோட அம்மாவோட சிஸ்டர், கிரியாட அம்மம்மா எல்லாருமே தான் இந்த பெய்யால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதோடு வந்து ஒரு கட்டத்தில் அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கி சைக்கேட்ரிஸையும் தாக்கி கிரியாவையும் எடுத்து கொண்டு போயிடும் ஒழிச்சிடும். ஸோ அதோடு இதை காப்பாற்ற போன கிரியாட அம்மாவையும் தாக்கினோடனே இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது தெரிஞ்சு கிரியாட ஹஸ்பண்டு தம்பி அதாவது வந்து ஜோன் வந்து ஃபாதர்கிட்ட சொல்லி சர்ச் ஃபாதர்கிட்ட சொல்லி கிரியாவை சர்வ் பண்ண அனுப்பி வைப்பார். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி கிரியாவை சர்வ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த கோஸ்ட் இந்த பேக் ஸ்டோரி வந்து தேடி போவார். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிரியாட அம்மாட்ட விசாரிப்பார், ஏன் இப்படி ஒரு இடத்துல வந்துருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கோன்னு என்ன ரீசன்ஸ், அந்த வீட்டில் இருக்க டோல் எப்படி உங்கள்கிட்ட வந்தது அப்படின்லாம் சொல்ல எங்கள்கிட்ட இந்த படம் இந்த ஹீரோயின் கிரியாட அம்மா வந்து தாயே இப்படியெல்லாம் வந்தாங்கன்ட்டு என்ன ஸ்டோரி எல்லாம் நடந்த வந்து சொல்கிறாங்க. அது வந்து அதோலேயே வந்து மோர் தென் ஹாஃப் மூவி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச் ஃபாதர் வந்து இந்த கோஸ்ட் எப்படி உங்களோட வீட்டை வந்தது, அந்த டோல் மூலம் தான் வந்தன்றதையும் பேக் ஸ்டோரியும் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸையும் வந்து ரொம்ப ஃப்ளாஷ்பேக் சிம்பிளாக சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் வந்து கிரியாவை மறுபடி இவங்கள்ட்டேருந்து தூக்கிட்டு போயிடும் அந்த வீட்டை. ஸோ அந்த ஜோனும் அவங்களோட ஃபேமிலியும் எப்படி கிரியாவை மறுபடி போராடி காப்பாற்றுறாங்க, அதுக்கு பிறகு இந்த கோஸ்ட் எப்படி ஆத்மா சாந்தி அடைஞ்சு இந்த உலகத்தை விட்டு போதுன்ற எல்லாம் சென்டிமெண்ட் சீனோட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அதுதான் படத்தின் மிச்ச கதை, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ என் பர்சனல் ஒப்பீனியன் வந்து இது வந்து நல்ல ஒரு ஹாரர் வந்து கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கு. அது பிஜிஎம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதோட இந்த படத்தில் வந்து அந்த டோலோட வர பே சீன்ஸ் வந்து அனாபலி மூவியை ரிமெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி. என்றாலும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட இந்த படத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டிய வச்ச எனக்கு விஷயம் வந்து இந்த படத்தில் கிரியாட அம்மா வர பிரியங்கா உபேந்திராட பேர் வந்து இந்த படத்தில் ஒரு கட்டத்துலேயும் ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப்பாக இருக்கும். அதோட வந்து ஓவரால் வந்து இது ஒரு நல்ல ஹொரர் மூவி, நல்ல த்ரில்லராக இருக்கும், சென்டிமெண்ட் சீன்ஸும் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவு செய்யுங்க. மறக்காமல் நான் கேட்ட நேமும் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.